ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குவிக் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால எக்ஸாம் ப்ரெஷருங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். பட் எல்லாருக்குமே ஜென்ரலாக நம்ம எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்ட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரெஷர் இல்லாமல் எப்படி கூலாக எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி வந்து ரிலாக்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டாப் 10 டிப்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெட் இன் டு த வீடியோ, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட். கிவ் யுவர் செல்ஃப் எனஃப் டைம் டு ஸ்டடி. ஸோ அதாவது நமக்கு வந்து எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எத்தனை எக்ஸாம் இருக்குது, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் என்ன, அதுக்கு எத்தனை நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது, இப்போ ஒரு 3 டேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து டைம் டேபிள் போடணும். இல்லை உங்களுக்கு 1 டே தான் டைம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஃபுல் சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போடணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்றைக்குள்ளே இவ்வளோ சாப்டர்ஸ் முடிக்கணும், ஸோ நெக்ஸ்ட் டே இவ்வளோ சாப்டர்ஸ் முடிக்கணும், 3rd டே வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டரில் உங்களுக்கு எப்படி வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சில பேர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணணும். அந்த டைம் டேபிள்குள்ளே உங்களோட எல்லா சாப்டர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன் வந்து ஆர்கனைஸ் யுவர் ஸ்டடி ஸ்பேஸ். அதாவது நீங்கள் உட்காந்து படிக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இப்போ நீங்கள் உட்காந்து படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பெட்ஷீட், பில்லோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படிக்கலாம், கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் உட்காந்து படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உங்களோட மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம கேம் விளாண்டுட்டு அப்புறம் படிக்கலாம், கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தோணும். ஸோ இந்த மாதிரி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருள் அங்கே இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட படிக்கிற திங்ஸ் மட்டும், படிக்கிற திங்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட என்விரான்மெண்ட், சில பேருக்கு வந்து க்ளோஸ்டு ரூமாக இருந்தால் தான் வந்து ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே அந்த ரூம்குள்ளே வரக்கூடாது, க்ளோஸ்டு ரூமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் படிக்க வரும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஓப்பன் என்விரான்மெண்ட்டை விரும்புவாங்க, ரிலாக்ஸாக மாடியில் அந்த மாதிரி ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் உட்காந்து படிக்க ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி படித்தா ஈஸியாக மெமரைஸ் ஆகும், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே உட்காந்தா உங்களுக்கு நல்லா படிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அந்த இடத்துல இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ள பொருள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வச்சுக்கோங்க. 3rd ஒன் வந்து யூஸ் ஃப்ளோ சார்ட் அண்டு டயக்ராம்ஸ். அதாவது நீங்கள் இப்போ ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கும்போதே அந்த கொஷினில் வந்து என்ன டாபிக் இருக்குது, என்னென்ன சைட் ஹெட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃப்ளோ சார்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டயக்ராமோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக தியரிட்டிக்கலாக ஒரு விஷயம் படிக்கிறத விட இந்த மாதிரி விஷுவலாக நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக மெமரைஸ் ஆகும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு அதை அப்படியே இந்த மாதிரி டயக்ராமாக ஒரு ஃப்ளோ சார்ட்டாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இந்த 1 பேஜ் டயக்ராம்ஸை வந்து அப்படியே நீங்கள் திருப்பி பார்த்துட்டா போதும். அதில் உள்ள டாப்பிக்கை பார்த்தீங்கனாலே நீங்கள் என்னென்ன படிச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் அந்த கொஸ்டின் எழுதும்போது அந்த ஃப்ளோ சார்ட் ஆர் டயக்ராமை வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் டயக்ராம்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி படிங்க. டிப் நம்பர் 4 வந்து ப்ராக்டிஸ் ஓல்டு எக்ஸாம்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின எக்ஸாமில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அந்த தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இப்போ படிக்கும்போது படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் ஒரு கொஷினில் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எழுதலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மார்க் மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தடவை நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த கொஷினுக்கு எக்ஸாம்பிள் சேர்த்து படிக்கணும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாமில் என்னென்னலாம் மார்க் போயிருக்கு, எதுக்காகலாம் மார்க் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த தப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த எக்ஸாமில் படிங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது ஒரு எக்ஸாமை விட அடுத்த எக்ஸாமில் நம்ம கூட மார்க் வாங்குவோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நம்ம கூட மார்க் வாங்கிட்டே இருக்கும்போது நம்மளோட ஃபைனல் எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர்ஸ் டு அதர்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கொஷின் படிக்கும்போது அதை நீங்களாக படிக்கும்போது எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் பதியுதோ அதை விட 2x மடங்கு எஃபெக்டிவாக நீங்கள் அதை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்கள் மைண்டில் பதியும்.
அதாவது இப்போ நீங்கள் ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கொஷினை படிச்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸ் யார்கிட்டையாவது நீங்கள் அதை ஒப்பிச்சு காட்டலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யார்கிட்டையாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எப்படி பதியுதோ, இப்போ நீங்கள் அதை இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அந்த கொஷின் எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் படித்தது உங்களுக்கு மறந்தால் கூட நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்கள் மைண்டில் கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான், பட் இது எஃபெக்டிவாக யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிக்ஸ்த்து டிப் என்ன அப்படின்னா, ஆர்கனைஸ் ஸ்டடி குரூப் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட கிளாஸில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸையே வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும், சில கொஷின்ஸ் கஷ்டமாக இருந்திருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம், இந்த கொஷின் ஈஸியாக இருந்துச்சு, இதை வந்து நான் இப்படி படித்தேன், இப்படி படித்ததுனால ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அது மற்றவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அவங்க ஒவ்வொரு கொஷின் படிச்சிருப்பாங்க, அது உங்களுக்கு கஷ்டமானதாக இருந்திருக்கலாம், பட் அவங்க சொல்கிற மெத்தட் படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லோரும் உங்களோட மெத்தட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கும்போது எல்லா கொஷினுமே நீங்கள் எல்லாருமே வந்து பக்காவாக படிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன குரூப் மாதிரி போட்டு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னா, டேக் ரெகுலர் பிரேக்ஸ். அதாவது நம்மளோட பிரெயின் வந்து கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு டயர்டாயிடும். ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்கும், நமக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிற கொஷின்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக நம்மளுக்கு மெமரைஸ் ஆகிடும், போக போக அப்படியே நம்ம ஸ்லோ டவுன் ஆகிடுவோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க இருக்க நம்மளோட பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாகிட்டே வரும். அப்படி வரும்போது நம்ம ஒரு பிரேக்கே கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு படிக்கவே முடியாது, நம்ம படிக்கிறது எதுவுமே மனசில் பதியாது. அதனால் என்ன பண்ணணும்னா, ரெகுலராக நம்ம பிரேக் எடுத்துக்கணும். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை ஒரு 5 மினிட்ஸ், இல்லை ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு 5 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெகுலர் பிரேக் லெவல் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரேக்கில் வந்து மைண்டுக்கு நீங்கள் பாட்டு கேட்குறது இல்லை தூங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. சில பேருக்கு வந்து காலையில் விடிய காலையில் படித்தா வந்து நல்லா மெமரைஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து நைட் ஸ்டடி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து படிங்க, மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் பிரேக் கொடுங்க. இந்த மாதிரி உங்களோட பிரெயினுக்கு வந்து நீங்கள் பிரேக் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் ரிலாக்ஸாக. அடுத்தது மெயின்டைன் யுவர் ஃபுட் சார்ட். அதாவது நீங்கள் சாப்பிட்ற உங்களோட அந்த டைம் டேபிள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மற்ற டைமில் நீங்கள் சாப்பிட்றது எப்படியோ, பட் எக்ஸாம் டைமில் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து உங்களோட எனர்ஜியை கம்மி பண்ணும். நீங்கள் எக்ஸாம் டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை. அந்த டைமில் இந்த ஜங்க் ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் எனர்ஜி லெவலை இது கம்மி பண்ணும். ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எனர்ஜி கொடுக்கும், உங்கள் எக்ஸாமுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்து ட்ரிங்க் பிளண்டி ஆஃப் வாட்டர். எக்ஸாம் டைமில் எதுக்காக நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கிறது நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து இன்னும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எக்ஸாம் டைமில் நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, எக்ஸாம் டைம்லேயும் சரி, நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கலாம். அடுத்து லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, பிளான் யுவர் எக்ஸாம் டே இன் அட்வான்ஸ். அதாவது உங்கள் எக்ஸாம் டே வந்து எப்படி இருக்கணும், நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மறந்து வச்சிட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது தோணும்போது உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும்ல, அந்த பதட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இப்போ என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், உங்களோட ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும், உங்களோட ஸ்டேஷ்னரிஸாக இருக்கட்டும், அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி முன்னாடியே எடுத்து வைக்கிறது. அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு சென்டர்ஸில் வந்து எக்ஸாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், கரெக்டாக போயிடலாமா கரெக்ட் டைமுக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் உங்களோட எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு இப்போது 3 ஹவர்ஸ் எக்ஸாமில் டைம் இருக்குது அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி வந்து இந்த எக்ஸாமை முடிக்கிறது, ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்து என்னென்ன பார்ட்லாம் எழுதி முடிக்கணும், செகண்ட் 1 ஹவரில் என்னென்ன பார்ட் எழுதுறது, அண்ட் ஃபைனல் 1 ஹவரில் வந்து என்னென்ன பார்ட்லாம் நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே பிரித்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 10 டிப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், எக்ஸாம் ப்ரெஷர் இல்லாமல் கூலாக ரிலாக்ஸாக நீங்கள் வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.